Boomer, T-shirt and masks for men. சில நேரத்தில் டைரக்டர்ஸ் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இல்லை அதனால தான் நான் எப்பொழுதுமே நான் ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய டைம் கேட்பேன். ஏன்னா நான் பல இடத்துல இருக்கிற நிலை டைரக்டர் அதிலே ஒரு 2 வருஷம் ட்ராவல் பண்ணியிருப்பார். அதிலே ஈச் அண்ட் எவ்ரி பென் அண்ட் ஸ்க்ரூ எடுத்து வச்சுருப்பார். ஹி நோஸ் எவ்ரி திங். பட் அந்த விஷயம் எல்லாமே எடுத்து வச்சிருக்க எல்லா விஷயமும் அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிடும். அது சினிமாட்டோகிராஃபர் எல்லாருக்குமே தெரிய வராது. அது எப்படி அவங்க அந்த கரெக்டான அவங்க எழுதியிருக்க விஷயத்தை கரெக்டாக எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது? ஹவு யூ கோயிங் டு டூ இட் இன் திஸ் அந்த செல்வராயின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி ஃபுல் டிஜிட்டலைஸ்ட் ஆகிடுச்சு. பட் அதை எப்படி கொண்டு வர போகிறீங்க? இந்த ஸ்க்ரீனுக்கு செல்வர் ஸ்க்ரீனுக்கு எப்படி கொண்டு வர போகிறீங்க? எப்படி ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுறேன்? ஃபஸ்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா? அஃப்கோர்ஸ் ஆப்ஸ்டிகல்ஸ் வரும், நிறைய வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் சென்ஸ் வந்து சில நேரத்தில் பட்ஜெட் இருக்காது, சில நேரத்தில் வந்து ஆக்டர்ஸோட டைம் இம்பார்ட்டண்டாக இருக்கும், அண்ட் என்வாயர்மெண்டல் டைம் பிரச்சனையாக இருக்கும். வாட் வி இமேஜின் தட் ஒன் எப்படி கன்வே, அது எடுக்க முடியாமல் இருக்கும், என்ன நடக்கலாம், பட் யூ ஹேவ் டு கன்வே, அது பண்ணியே ஆகணும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன், மிஸ்டேக் பண்ணி கற்றுக்கிறதுன்ற விஷயம். பட் இது வந்து டைரக்டராக கேமராமேன்ன்றது கிடையாது. இட்ஸ் அபவுட் எந்த அளவுக்கு அந்த ஸ்கிரிப்டை ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. ஆக்சுவலாக தமிழ் சினிமா விஷயம் சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ட்டு. பட் அது என் குடும்பமாக இல்லை. பட் ஆனால் பீன் அ குட் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். நல்ல ஒரு டிஓபி குட் ஃப்ரெண்டாக டு டைரக்டர் இருக்கணும். ஒரு ஒரு டைரக்டர் நல்ல ஃப்ரெண்டாக ஒரு டிஓபி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இட் வில் பீன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஈஸியாக அதை எப்படி கிராப் பண்ணிக்கலாம், எவ்வளோ சீக்கிரம் அது ஜெனரேஷன் ரொம்ப ஜெனரேஷன் சொல்கிறத தாண்டி ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை எப்படி கொடுக்க முடியும். எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ் ஒரு ப்ரொடியூசரோட பணம், அது டெலிவர் எப்படி கொடுக்க போகிறோம். இந்த ரெண்டு மெயின் கீ ரோல் தான் படத்தையும் உருவாக்குது. ஒரு டைரக்டர் பேப்பரில் வச்சுருப்பார், ஒரு கேமராமேன் வந்து கம்போஸ் பண்ணி ஸ்டார்ட் ஒர்க்கிங், ஒரு ஆக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிட்டு பார்ப்பில். ரைட் லைட் அண்ட் ரைட் ஃப்ரேம் மேக்ஸ் அ லாட் டு சேஞ்ச் எவ்ரி திங். அந்த சினாரியோ மாற்ற முடியும். இட்ஸ் டிபெண்ட் ஆன் இட்ஸ் தி ஃபர்ஸ்ட் டு த டைரக்டர் டைரக்டர் அண்ட் சிப்ஸர் டைரக்டர் சார். இல்லை சார், இப்போ நான் ஒரு வேகாக ஒரு காமன் அடையன் சார் கேட்குறேன். இப்போ ஒரு ஒயிட் ஃப்ரேம் வச்சுட்டு ஃபுல் படமே ஒரு ஒயிட் ஃப்ரேம்லேயே வச்சு படம் பண்ணேன். எதுக்காக நம்ம வந்து அந்த வேரியேஷன்ஸ் வந்து எதை சார்ந்திருக்குன்னு? ஆக்சுவலி என்னென்னா எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு எமோஷன்ஸ் ஸ்டோரி எழுதியிருக்கீங்க. ஓகே, ஒரு ஒரு காதலாக அப்ரோச் பண்ணுறான்ற ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்படின்னும் போது அந்த பெண்ணு கூட பக்கத்தில் நிற்கணும். நான் இருந்தால் தான் அவனோட காதல் அவனுக்கு சொல்ல முடியும், இல்லை ஏற்றுக்க முடியும். இது ரெண்டு விஷயம் தான் அது எப்பொழுதுமே. இதை நீங்கள் ரொம்ப தூரத்தில் காட்டினீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட் அது யாரை பார்க்குறோன்றது ஆடியன்ஸ் மறந்துடும். இங்கே ஒரு ஃப்ளைட் போவோம், அதை பார்ப்பாங்க, இங்கே ஒரு ட்ரெயின் போவோம், சைக்கிள் போவோம், அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிடும். அப்போ ஹவு யூ கோயிங் டு கட் தட்? அப்போ அந்த டைலாக் எங்கே வருது, எது இம்பார்ட்டன்ஸ்? இதெல்லாம் தாண்டி ஒரு வைடு வேணும், ஏன் வேணும், இது எல்லாமே அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே தான் இருக்கும். இட்ஸ் நாட் அ டெக்னிக்கலாக ஒரு லைட்டிங்லேயோ இல்லை கம்போசிஷன்லேயோ ஒரு லென்ஸ்லேயோ ஒரு கேமராலேயோ வந்துடாது. இட்ஸ் அபவுட் ஹவு யூ ரிட்டன். அந்த ரிட்டன் பெர்ஸ்பெக்டிவ் என்னவாக இருக்கும், அப்போ இந்த எமோஷன்ஸ் எப்படி கன்வே பண்ண போகிறோம், அது எமோஷன்ஸ் என்னவாக கன்வே பண்ண போகிறோம், அவங்க நிஜமாகவே சேரணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை இவங்களுக்கு சேரணும்னு ஆசை இருக்குது, அவங்களுக்கு சேரணும்னு ஆசை இல்லை, அதை எப்படி நம்ம கன்வே பண்ண போகிறோம், அப்போ என்ன பெர்ஸ்பெக்டிவ் அதை பார்க்க போகிறோம், அது எந்த இடத்துல நின்று நம்ம பார்க்குறோம், இது எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு டைரக்டருக்கும் ஒரு சினிமாட்டோகிராஃபர் போயிருக்கு. இட்ஸ் கிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது அது கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னு அந்த சீன் சமையல். நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு ஒரு சீனுடைய மூடுக்கு ஏற்ற மாதிரியான கலர் ஃப்ரேம் அல்லது என்ன சொல்கிறது அந்த டோன் அமைக்கிறதா இருக்கட்டும், பேக்ட்ராப் அமைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் மாதிரியான விஷயங்களை பண்ணுறோம் இல்லையா. இது வந்து ஒரு மெத்தப்படிச்சவங்களுக்கோ அல்லது இன்டு த சினிமா அல்லது இன்டு த ரைட்டிங் அண்ட் இன்டு த ரீடிங் அப்படி இருக்கிறவங்களுக்கு அது புரியும், ஓ இதை இன்டெரக்டாக சொல்ல வராங்க அப்படிங்கிறது. ஒரு காமன் மேன், ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு அதெல்லாம் கன்வே ஆகாது இல்லையா. அதுக்குண்டான பர்பஸ் வந்து என்ன அளவுக்கு கன்வே ஆகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவனுக்கு டெஃபினேஷன் தெரியாது, அவன் சொல்ல மாட்டான். ஓ திஸ் ரெட் இஸ் பி திஸ் திஸ் திங், க்ரீன் இஸ் க்ரீன் இஸ் திஸ் திங் அப்படின்னு சொல்ல மாட்டான். இது எல்லாமே அவன் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். வாவ் செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு அந்த உணர்வை ஃபீல் பண்ணுவான். உதாரணத்துக்கு பாம்பே தான் சொல்லணும். ரீசெண்டாக பாம்பே வரை பார்த்தேன் அண்ட் அலைப்பாயுதான் சொல்லலாம். லைக் இந்த ரெண்டு படமும் லைக் அஸ் அன் ஆடியன்ஸை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ண முடியாது.
இதுதான் ஃப்ரேம், இந்த ஃப்ரேமுக்குள்ள அந்த கம்போசிஷன் அப்படி வந்திருக்காங்க, இப்படி போனவங்க, இதெல்லாமே அவங்க பண்ண அந்த ராஜு ராஜமேனன் சாருக்கும் பிசி சாருக்கும் மணி சாருக்குமே தெரியும். பட் ஆடியன்ஸை நம்ம பார்க்கும்போது சின்னவங்களாக இருக்கும்போது பார்க்கும்போது லைக் அவங்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. அந்த உணர்வுகளை கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, சப்கான்ஷியஸ் ரிஜிஸ்டர் ஆகும். இந்த கலர், இந்த டோன் கான் டிஃபைன்ட் அப்படின்ற விஷயம் தேவையில்லை. இது சப்கான்ஷியஸாக ரிஜிஸ்டர் ஆகும்போது அந்த அது அந்த அந்த என்வாயர்மெண்டல்ஸ் வந்து பயங்கரமாக பிடிக்கும். ஒன்றும் இல்லை, அதுக்கு உதாரணமே அதுதான். பாம்பே படம் வந்து திருநெல்வேலின்னு சொன்னாங்க, ஆனால் திருநெல்வேலி அது வந்து கேரளா. லைக் ஆனால் வி ரிலேட்டட், ஓகே இப்படி இருக்கும் ஊர், நிஜமாக நான் நம்புகிறோம் அப்படின்ற ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். தட்ஸ் அ பெஸ்ட் பார்ட், தட்ஸ் அ ஃபில் மேக்கிங். சரி சார், இப்போ வந்து ஒரு படம் அப்படிங்கிறது வந்துட்டு இசை எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி சினிமாட்டோகிராஃபியும் முக்கியம் இல்லையா, அது ஒரு அதுவே ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன மாதிரியான ஒரு லாங்குவேஜாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐ மீன் இப்போ இசைக்குனா ஒரு வி கேன் சென்ஸ் இட், லைக் என்ன சொல்கிறது, கேட்டுடுறோம், அது ஒரு எமோஷனை சொல்லிவிடுது. பட் ஒரு ஃப்ரேமிங்கிறதுல அதை எப்படி கன்வே பண்ணுதுங்க ஒரு டைலாக்? இல்லை ஆக்சுவலி என்னென்னா ஒரு நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் தான் அது, லைக் பார்க்குற கண்ணோட்டம் அஸ் அ ஃபில்ம் மேக்கராக நீங்கள் பார்க்குறது, அஸ் அ டேரக்டராகவும் சரி, அஸ் ஒரு டிஓபியாக இருந்தாலும் சரி. லைக் இது ஆக்சுவலி ஐ வாஸ்ன் ரொம்ப நாளாக எல்லாத்தையும் இதை பேசிகிட்ருக்கேன், என்னோடய டேரக்டர்ஸ்ட்டு பேசிகிட்ருக்கேன். எனக்கு 65mm படம் பண்ணணும்னு ஆசை. ஓகே, சூப்பர் சிக்ஸ்டீனில் பண்ணணும், ஐ மீன் இன்னொரு சூப்பர் சிக்ஸ்டீன் லைக் அலெக்சா 65 பண்ணணும்னு ஆசை. எல்லோரும் ஏன்னு கேட்பாங்க. இப்போ இந்த லார்ஜ் ஃபார்மெண்ட் வந்ததுனால எல்எஃப்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு, இப்போ அது 45mm அது வந்ததுனால ஒரு சின்ன ரிலீஃப் எனக்கு. ஹவு எமோஷ்னலி எமோஷனல் சொல்ல முடியாது, லைக் ஹவு வி ட்ரை டு கன்வே திஸ் சீன் ஆர் கன்வே திஸ் எமோஷனல்ஸ், லைக் இந்த கேமரா மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், இல்லை இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. இது எப்படின்னா இது நீங்கள் இசைக்கு நீங்கள் எப்படி இது டிஃபைன் நீங்கள் பண்ணவே முடியாதோ அதே மாதிரி தான் சினிமாட்டோகிராஃபிக்கும். யூ கான்ட் டிஃபைன் இட், இல்லை இது ஒரு லைட்டு, இது இந்த லைட் நான் போட்டுருவேன், இந்த ஒரு லைட் வந்துடும், இப்படி ஒரு கேமரா வச்சிருவேன்னா அப்படி இல்லை. அது வந்து அந்த எமோஷனலாக சீனோ அது அது எப்படி அந்த எமோஷன் கேரி பண்ண போகிறோம், எப்படி அதை வந்து கம்போஸ் பண்ண போகிறோம், அதுக்குள்ளே எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ள ஆட் ஆனோம் இருந்தால் நல்லாயிருக்கும், அது முன்கூட்டியே பிளான் பண்ணுறது தான். தட்ஸ் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது எனக்கு தெரிய வரும், லைக் திஸ் இஸ் அ திங், திஸ் இஸ் அ திங், தி எமோஷன்ஸ் இது பியூர் ஆர்கானிக்காக தான். ஐ யூஸ் டு ஒர்க் ஆல் த டைம், லைக் மை ப்ரேயர் வாஸ் தேர் ஆல் த டைம், லைக் நோ ஹவுஸ் இஸ் ஒர்க்ஸ் ஆன் திஸ். இந்த இந்த விஷயம் எப்படி இது நடக்க போகுது, இது ஆக்சுவலாக ராஜா சார்னு சொல்லியிருக்காரு, ரகுமான் சார்னு சொல்லியிருக்காங்க, அது நடக்கும், அது மேஜிக் அந்தமாரி தான் ஐ ஃபீல். லைக் அது எப்படி நடக்கும், எப்படி இது கம்போஸ் ஆக போகுது, ஏன்னா சில நேரத்தில் சில விஷயங்கள் அமையவே அமையாது, லொக்கேஷன் நடக்காது, அண்ட் த மூமெண்ட்ஸ் மேக்ஸ் சென்ஸ் லாட் ஆஃப் திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும் தோணும், இல்லை இதை மாற்றிக்கலாம். உதாரணம் சொல்லணும்னா அந்த ஜிகர்தனோட இன்டர்வியூல் பிளாக்கு ஷூட், ஆமாம் ஷூட்டில் லைக் லொக்கேஷன் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம், பெர்மிஷன்ஸ் வந்து இன்னொரு லொக்கேஷன் போய் ஷூட் பண்ணணும், ரொம்ப பெர்மிஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த இடத்துல பெர்மிஷன் வாங்கிட்டாங்க, 11 மணிக்கு மேலே ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் 12 மணிக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் சாவி தொலைச்சிட்டாங்க, பென்சர் சாவியை சம்பவம் இங்கே இங்கே ஓடும்போது தே ஜஸ்ட் ஃபெல்ட் சம்மர் வச்சுட்டோம். சரி நாங்கள் போயிட்டு 12 மணிக்கு ரெடியாக ஷார்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு காரை வந்து பண்ணி எடுத்துகிட்டு ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு வரவே இல்லை காரு. நான் 12 மணிக்கு 12:30 எங்கேன்னு கேட்குறேன், டேரக்டர் அங்கே உட்காந்துருக்காருன்னு. சரி நான் வண்டியில் தான் உட்காந்துருக்கேன், ஆப்போசிட்டில் ஒரு வண்டி இருந்துச்சு, அங்கே தான் உட்காந்துருக்கேன், கூப்பிடுங்க, ஐ இஸ் வெரி டயர்டு, லைக் அது படுத்துட்டேன் ரெடியாக கொஞ்சம் சாஞ்சு தூங்கிட்டேன். காற்று கொஞ்சம் நோக்க பண்ணார், எப்படி கார் இப்போதைக்கு வராது, இதை துவைச்சிட்டாங்க சாவி. ஓகே கார்த்தி, ஐ காட் அன் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ஜஸ்ட் புட் த லைட் சம்திங், கார் இல்லாமல் ஷூட் பண்ணிட்டோம், கார் ஃப்ரேமில் தெரியும் பாருங்கள் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஷூட்டிங். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படுத்தின ஒரு விஷயங்கள், அதே மாதிரி ஒரு இன்டெப்த்தான ஒரு சீனுக்கு ஒரு விஷயங்களுக்கு எப்படி இது ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், எப்படி டிசைன் பண்ண போகிறோம், தட்ஸ் மே ஒர்க். இப்போ நீங்கள் சொன்ன சீன்லேருந்து இருக்காங்க, இப்போ வந்து அந்த இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் மேனேஜ் பண்ணிட்டீங்க, ஓகே. பட் இந்த இப்போ இந்த ரெயின் கான்செப்ட்லாம் நீங்களே பண்ணதா, அது லைக் அது யாரோட இன்புட் சார்? இப்போ அந்த மாதிரியான ஒரு சீரியஸான சீனாரியோட இடி மின்னலான ஒரு சுச்சுவேஷன், அப்படி ஒரு ஒரு டெரஸ்ல இருந்தால் ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸில் ஓவர்லேப்பில் ஒரு மழை சத்தமும் சரி, லாஸ்ட்டு வந்து நிற்கும் போது இன்டர்வல் பிளாக்ல துப்பா வைக்கிறது, சுடவும் பிளாக் அவுட்டு இன்டர்மிஷன், அந்த ஐ மீன் இன்டர்மிஷன் ஐடியாஜி தான் ஓகே, பட் த ரெய்னிங் எஃபெக்ட் அந்த விஷயங்கள்லாம் இல்லை. அதுதான் சொல்கிறது, சவுண்ட் இஸ் மேஜர் ரோல்,
இந்த சினிமா. நான் சினிமாட்டோகிராஃபர்லாம் ஆகாமல் இருந்தேன்னா ஒரு சவுண்ட் இன்ஜினியர் தான் மாறிப்பேன். சீரியஸாக சொல்லணும்னா இட்ஸ் அ கிரேட் ஒரு ஒரு டூல் அது. அது நடந்துச்சு லைக் சும்மா பேசிகிட்டு இருந்தோம். இங்கே வேறு சீனுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க லைக் அப்போ இந்த இடத்துல மழை பெஞ்சா எப்படி இருக்கும் கார்த்தி அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தோம். சவுண்டுக்கு நல்லா இருக்குமே வா நல்ல ஐடியா இருக்குமே ஐயோ பட்ஜெட்டில் சேர்க்கலையே அப்படின்ற விஷயம் அது பெருசாலாம் இருக்காது கார்த்தி பேசி பார்ப்போம் வில் கன்வீன்ஸ் அ ப்ரொடியூசர் ஸ்டார்டட் இல்லை ஒரு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது லைக் இந்த சீன் இந்த சீக்வன்ஸஸ் மழை இருந்தால் எப்படி இருக்கும் சவுண்ட் ஒரு பிளே ஒரு மேஜர் பிளே எப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே ஒரு லைட்னிங்கும் சரி மற்ற மற்ற விஷயங்களும் சின்ன சின்ன விஷயங்களும் சரி இட் வில் வாக் அப்படின்னும் போது அப்படி தான் அது கிரியேட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு எண்ட்லேயும் ஒர்க் பண்ணிட்டீங்க இப்போ வந்து கரண்ட் ஜென்ரேஷன்லேயும் ஒர்க் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து அந்த ரோல் இருந்த அந்த டைம்லேயும் ஒர்க் பண்ணிட்டீங்க வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் இந்த வந்து டிஜிட்டலாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் பாசிட்டிவாக பார்த்துருக்கீங்களா இல்லை நெகட்டிவாக பார்த்துருக்கீங்க? அஃப்கோர்ஸ் எவ்ரி திங்ஸ் ஹேவ்ஸ் அ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ரோலாக இருக்கும்போது நான் நல்லா பார்த்துருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போது பார்த்துருக்கேன் ப்ரொடியூசர்ஸ் கிவ்ஸ் அ ஒன் ரோல் ஆர் டூ ரோல் 800 feet தான் ஷூட் பண்ணணும் அதுக்கப்புறம் பட்ஜெட் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கேனே அதான் இருக்கும் அது ஒரு ப்ராப்ளம். ஒரு ஒரு கிரியேட்டருக்கு ஒரு டைரக்டருக்கு அது இல்லாமல் போய்டும். ஒரு 10 take வாங்க முடியாது. ஒரு 10 monitor பார்த்துட்டு அந்த மானிட்டர் மேபி பெஸ்ட்டாக வந்துடலாம் யூ கான் கெட் இட். அது என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ன்றது வந்து அந்த ஃபோட்டோ கேமிக்கில் இருந்த ப்ராப்ளம்ன்றது டேரக்டர் தான் ப்ராப்ளம். அஃப்கோர்ஸ் கேமராமேனுக்கும் இருக்கும் ஜஸ்ட் பீன் டேரக்டாக அடிக்கிறது வந்து டேரக்டர் தான் அந்த 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 ரோலுன்ற கான்செப்ட் பட்ஜெட் ஏற்கிறோம். நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன் பழைய டேரக்டர்ஸ் வென் தி சைன் த கான்ட்ராக்ட் தே வில் டாக் அபவுட் எனக்கு இத்தனை லட்சம் அடி 1000 feet எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன். அந்த அடியாக தான் பேசுவாங்க கேன்சர் சொல்ல மாட்டாங்க. எனக்கு இதை 100,000 அடி வேணும் எனக்கு 1.5 lakh அடி எனக்கு வேணும் கேட்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நானும் பார்த்துருக்கேன். இல்லை ஆக்சுவலி நான் பண்ண எல்லா படங்களும் பெரிய படங்கள் அதனால் அந்த பிரச்சனை வளர்ந்ததே இல்லை. அசிஸ்டண்ட் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன். ஐ மீன் ஐ வாஸ் இன் பீன் ஒர்க் வித் சம்மன் ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகும்போது பார்த்துருக்கேன் ஹவு தே சஃபர்ன்றது பார்த்துருக்கேன். அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபரும் சரி ஒரு டைரக்டரும் சரி ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஒரு எஸ்தெட்டிக்காக ஒரு பிரச்சனைன்னா அது ரோலில் வந்து நின்றுடும். இது மாதிரி பண்ண முடியாது என்ற ரோல் இல்லை பேக்கப் பண்ணி ஆகணும் அப்படின்ற இக்கட்டத்து நிலைக்கு எல்லாருமே தள்ளப்பட்டுருவாங்க. அது ஒரு ஒரு இது ரோல் ரோலில் பாசிட்டிவ்ன்றது வந்து டிசிப்ளின். நீங்கள் வந்து ரொம்ப ப்ரின்சிபிளாக இருப்பீங்க ரொம்ப டிசிப்ளினாக இருப்பீங்க ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்காது அசால்ட் எடுக்க மாட்டோம் எடுத்து ஆகணும் இதான் டைம் கட்டிங் பாயிண்ட் கட் கட் பண்ணிடணும் ஏன்னா அதுக்கப்புறம் ரோல் பண்ண ஃப்ரேம் கூட போகக்கூடாது அந்த ஒரு டிசிப்ளின் இருந்தது. அந்த விஷயம் வந்து பாசிட்டிவ்னா தான் லைக் அப்போ மானிட்டர்லாம் இருந்தது மானிட்டர் இருந்துச்சு ஐ மீன் 90s மிடில்லே வந்துருச்சு மானிட்டர்லாம். அதுக்கு முன்னாடி தான் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து டிபெண்ட் ஆன் த டைரக்டர்ஸ் டிபெண்ட் ஆன் த டியூபி. சில டியூபிங் சொதப்பலாம் சில டியூபிங் நல்லா பண்ணலாம். அதனால் ஒரு பர்டிகுலர் கேங் ஆஃப் பீப்புளுக்கு மட்டுமே ஒர்க் கிடைக்கும். ஏன்னா தே ஆர் குட் டு த எக்ஸ்போசிங் அண்ட் ஒரு பேராமீட்டரில் வச்சுருப்பாங்க அந்த பேராமீட்டர் அப்படியே ஷூட் பண்ணி போயிடுவாங்க. கரண்டாக இருக்கிற ஜென்ரேஷன் வந்து தேர் லக்கி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அஃப்கோர்ஸ் ஆல் தி பெர்ஸ்பெக்டிவ் லைக் டேரக்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் சினிமாகிராஃபர் பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு என்ன பிரச்சனைனா ஃபோட்டோ கேமரில் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ இல் ஆல்வேஸ் ஷூட் அர் வெரி ஹை ரிஸ்கி. எஸ்தெட்டிக்கில் விளாடணும் எக்ஸ்போஷரில் ப்ளே பண்ணணும் ப்ராசஸிங்கில் ப்ளே பண்ணணுன்ற இதில் ரிஸ்க் எடுப்பேன் எப்பொழுதுமே. அப்படின்னு இருக்கும்போது தூக்கமே இருக்காது நைட் மேலே இருக்கும். ஐயோ நம்ம எடுத்துட்டோம் கால்குலேஷன் மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் ஆகிடுச்சு கரெக்டாக ஒர்க் ஆகும் கண்டிப்பாக எடுக்கும் நல்லா வரும் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிவிடுவோம். லைட்டிங் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு எல்லாம் ஒர்க் ஆகுது கொஞ்சம் ஸ்டாப் அண்டர் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஷூட் பண்ணுவோம் பண்ணுவேன் மோஸ்ட்லி. தூக்கமே வராது ஐயோ போச்சா போச்சேன்றதில் என்ன ஆக போகுது ஒரு லேபுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருப்பேன் சார் வந்தால் சொல்கிறேன் சார் இன்னும் ஆரம்பிக்கல சார் வந்தால் சொல்கிறேன் சார்னு ராத்திரி 12 மணி தான் ஆரம்பிப்பேன். 3 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி சார் பார்த்தேன் செம்மையாக இருக்குது அப்படின்னா சூப்பர் சார் டென்சிட்டி கலக்கலாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது குட் குட் வெரி குட் அனலைசர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன் இல்லை நான் பிரிண்ட் வரமே பார்த்து செக் பண்ணிட்டேன் சூப்பர் சார் என்னோட நெகட்டிவ் ப்ராசஸ் வரும்போது தெரிஞ்சிச்சு சூப்பராக இருக்கும் கிரேட் சார் தேங்க்யூ சார் சொல்லிட்டு படுத்து தூங்கலாம் அப்போ தான் தூக்கமே வரும்.
இன்றைக்கி அந்த பிரச்சனை இல்லை. ஹாப்பி ஆன் பண்ண எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? எல்லாமே பண்ணியாச்சு இங்கே. இட்ஸ் நாட் நத்திங் ரெக்கமெண்ட். இப்போ வந்து டிஏங்கிற ஒரு பெரிய ஒரு இது உதாரணம் வளர்ந்துருக்கு, லைக் என்ன சொல்றது, சின்ன சின்ன ஃப்ரேம்ஸ்லாம் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த டைம்ல எப்படி சார் இருந்துச்சு, ஏன்னா அந்த கான்செப்ட் எப்படி இருக்கு? ஃபோட்டோ கேமிங்ல இருக்கும்போது கிரேடிங் தான், நார்மல் கிரேடிங். அங்கேயும் பிளே இருந்தது, நைஸ் பிளே. அது மெத்தடாலஜி வேறு, அந்த மெத்தடாலஜி வேறு, அந்த சிஸ்டம்ஸ் வேறு. இவ்வளோ மைன்யூட்டாக பண்ண முடியாது, இல்லை பண்ணலாம், பண்ணலாம், பண்ணலாம். லைட் எந்த அளவுக்கு லைட் த்ரோ பண்ணலாம், ஃப்ளாஷ் பண்ணலாம், எந்த அளவுக்கு இருக்கலாம், வி டிசைன் த லைட்டிங் ஹவு வி கேன், லைக் எந்த அளவுக்கு அதில் கேம் பண்ண முடியும், இந்த கண்ட்ரோல் இருக்கட்டும் அப்படின்றது. அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது அது ரொம்ப அழகாகவும் இருக்கும். அது எல்லாமே என்னென்னா, என்ன சொல்கிறது, லைக் ஒரு ஒரு பெரிய சயின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ட்ரில் பிரிண்ட் வெளியே வர வரைக்கும், அதை கிரேட் பண்ணி முடிக்கிற வரைக்குமே நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறது மட்டுமே மேட்டர் இல்லாங்க. எண்ட் ஆஃப் இட் அவுட்டு அந்த 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 லைட்டோட மெஷர்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், எவ்வளோ லைட்டில் பிரிண்ட்டில் அடிக்கணும், லைக் எவ்வளோ ஸ்ட்ராங்கான மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும், எந்த டைமிங்கில் ஒர்க் ஆகணும் அது அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இட்ஸ் பெஸ்ட் பார்ட் இந்த, அது வேறு, அது வேறு விதமான ஒரு ப்ராசஸ்னு வச்சுக்கலாம். பட் டிஜிட்டல் வாஸ் இட்ஸ் ஃப்ரெண்ட்லி, ஹாப்பி, நோ ஸ்ட்ரெஸ், எல்லாமே அவுட்புட் மானிட்டர் தெரிஞ்சிடும். அதில் 50% வந்துடும், மீதி 50% இன்னும் ஒன்ஸ் யூ டன் அ டிஐ இட் வில் கெட் இட் அப்படின்ற நம்பிக்கை வந்துடும். சார், இப்போ வந்து ஒரு டேரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் சொல்லிங்க, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும். ஹவு குட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சினிமாட்டோகிராஃபர் அண்ட் த ஆக்டர், ஏன்னா நீங்கள் அவங்கள தான் காட்ட போகிறீங்க. ஸோ அவங்க அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், என்ன கேட்டிங்கன்னா இருக்கவே கூடாது. None of my business, என்னை பொறுத்த வரைக்கும். ஐ டோன்ட் டாக், என்னோடய பிரின்சிபல் அதுதான், என்னோட கண்டிஷன்ஸே ஐ டோன்ட் ஸ்பீக் மை ஆக்டர்ஸ், மை ஜாப் இஸ் நாட் தட் அப்படின்றது தான். இன்னை வரைக்கும் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, தே வில் டாக், பேசலாம், பட் தட்ஸ் நாட் மை ஜாப். அது டைரக்டர் பண்ணுற வேலை, அது நான் அதில் நுழைய மாட்டேன். நான் முக்கவசி நேரம் அது ஒரு பிரச்சனையாகவும் சில டைம் வரும். நான் மோஸ்ட்லி உட்காந்துருக்கும் போது டேரக்டர் பக்கத்துலேயே வச்சுருப்பேன், அப்படி மானிட்டரிங்கே வச்சுருப்பான்னு சொல்லுவேன் எப்பொழுதுமே. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் சில நேரத்தில் வைக்க முடியாத நிலையில் வந்து ஐ வாசன் ஐ டோன் வாண்ட் டு சி இஸ் ஐ காண்டாக்ட் ரைட் அதப்பான்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் நாட் மை ஜாப், லைக் இட்ஸ் டைரக்டர்ஸ் கால், லெட்ஹிம் கால் அப்படின்றது. ஆல்வேஸ் ஐ லுக் இன்டு தட். ஒரு சிம்பிளாக ஒரு க்வெஸ்சன் கேட்டேன் சார், இப்போ எனக்கு நான் பார்க்கலாம் லெஃப்ட் லுக் ரைட் லுக் அப்படிங்கிறதுலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அது வந்து எப்படி சொல்கிறது, பாம்பேயை பொறுத்த வரைக்கும் அது அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. கண்டினியூட்டி சூப்பர்வைசர்னு ஒருத்திருப்பான், அவன் தான் சொல்லுவான். அதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஆமாம், சூப்பர்வைசிங் ஸ்கிரிப்ட் சூப்பர்வைசர்னு ஒருப்பான் அண்ட் கண்டினியூட்டி சூப்பர்வைசர்னு ஒருத்திருப்பான். அவங்க ரெண்டு பேருமே வேலையே அதுதான், தே வில் ட்ரைங் டு ஃபைண்ட் எவ்ரி திங், தே வில் கம்யூனிகேட் வித் மீ. என் வேலை ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க பாம்பேயை பொறுத்த வரைக்கும், லைக் என்ன சொல்கிறது, லைக் ஐ ஆல்வேஸ் நான் எப்பவுமே பிரிச்சிருவேன் டிபார்ட்மெண்ட்டை, லைட்டிங் தனி டிபார்ட்மெண்ட் பிரிச்சுவேன், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருப்பேன், எனக்கு நடந்துடணும்ப்பா அவ்வளோதான். அதேமாரி கேமரா ஆப்ரேட்டர்ஸும் தனியாக இருப்பாங்க, இந்த ஆக்டர் கேமரா ஆப்ரேட்டர்ஸ் எதாவது கம்போசிஷன், இந்த கம்போசிஷன் பார்த்துக்கோங்க, இதை தாண்டி வரக்கூடாது, இட்ஸ் நத்திங் டூ மச். இதில் இதில் என்ன என்ன பண்ண முடியும் பண்ணலாம், இந்த மூமெண்ட்ஸ் இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும் அப்படின்றது. என் வேலை அது கரெக்டாக இருக்கா, கரெக்டாக வருதா, ஹவு ஸ்ட்ராங்லி இட்ஸ் கமிங் ஆன், இட்ஸ் ரெடி கமிங் ஆன், இட்ஸ் நாட் கமிங், ஐயோ நல்லா வரலையே, ஐயோ என்ன பண்ணலாம் சார், இப்படி சொல்லிடலாம் சார், வரல சார், கொஞ்சம் கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் கொடுக்க மாற்றிக்கலாம் அப்படின்றது அந்த ஒன் ஆர் டூ ஷார்ட்ஸில் தெரிஞ்சிடும், இது தப்பாக இருக்குது, ரைட்டாக இருக்குன்றது. இல்லை ஃபஸ்ட் டேக்லேயே தெரிஞ்சிடும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதே தெரிஞ்சிடும். தட்ஸ் ஐ ஒர்க் ஜென்ரலி. சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைமில் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மௌனராகம், தளபதி படம் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவீங்க. இப்போது அதே மாதிரி இப்போ நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு இல்லையா சார், இந்த படம் செம்மையாக இருப்பா, இந்த படம் சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக பண்ணியிருக்கா அப்படின்னு ஏதாவது இன்ஸ்பயர் ஆனது உண்டா? யா, பன்சாலி படம் சார், இப்போ வந்து பாலிவுட்டில் ஒர்க் பண்ணியாச்சு, தென் தமிழில் இந்தந்த ஹீரோஸ் கூடலாம் பண்ணணும்னு ஆசை இருக்கும் இல்லை, யார் கூடலாம் பண்ணணும் சூப்பர் ஸ்டார் சார். இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்களே எப்படி வந்து ரெடி பண்ணிக்கிறீங்க ஒரு ஒரு அதர் தென் ஒன் ஒரு ஸ்கிரிப்ட் விட்டுடலாம். இப்போ நீங்கள் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை படித்து நம்ம வந்து அதுக்குன்னு நோட்ஸ் எடுத்துக்கலாம், அது மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். பட் அதர் தென் ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்கிரிப்ட் படம் பண்ணாமல் சும்மா இருக்கிறச்ச, நீங்கள் எப்படி உங்களே நீங்களே இது பண்ணிக்கிறீங்க? அது ஒன்றும் பெருசெல்லாம் இல்லைங்க. பச்சன் பாண்டே எப்படி வந்திருக்கு ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதோடய அவுட் புட்லாம் எப்படி வந்திருக்கு? பிரம்மாண்டமாக வந்திருக்கு.